உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். இந்திய மாணவர்களுக்கு 5000 மேற்பட்ட மருத்துவர்களை ஒதுக்கீடு செய்த ரஷ்ய பல்கலைக்கழகங்கள். கசான் மாநில மருத்துவ பல்கலைக்கழக பொது நோயியல் துறையின் இணை பேராசிரியர் தைமூர் ருஷ்த மோவிஷ் மற்றும் ரஷ்யாவில் மருத்துவ கல்வி பற்றி ஸ்டடி அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர் சுரேஷ் பாபு சாலையில் உள்ள தனியார் அரங்கில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது இதுகுறித்து அவர்கள் பேசுகையில், 2023-24 கல்வியாண்டில் இந்திய மாணவர்களுக்கு 5000 மேற்பட்ட மருத்துவ இடங்களை ரஷ்யாவில் உள்ள அரசு மருத்துவ பல்கலைக்கழகங்கள் வழங்க உள்ளதாகவும், இந்த மருத்துவ படிப்புகளுக்கான ஸ்பாட் அட்மிஷன் மே 19 அவினாசி சாலையில் உள்ள ரத்னா ரெஜென்ட் ஹோட்டலில் நடைபெறும் என்று தெரிவித்தனர். இந்த கண்காட்சியில் ரஷ்யாவின் முன்னணி பொறியியல் கல்லூரிகளும் MBBS மட்டுமல்லாது பொறியியல் தொழில்நுட்ப படிப்புகளில் இளநிலை பட்டங்களும் ஸ்பாட் அட்மிஷன் கிடைக்கும் என்று தெரிவித்தனர். தேசிய தகுதி நுழைவுத் தேர்வில் நீட் தேர்ச்சி பெற்ற 12 வகுப்பில் முக்கிய பாடங்களில் குறைந்தபட்சம் 50% மதிப்பெண்கள் பெற்ற இந்திய மாணவர்கள், SC ST மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களை பொறுத்தவரை குறைந்தபட்ச மதிப்பெண்கள் 40% மட்டுமே ரஷ்ய மருத்துவத்தில் இளநிலை படிப்புகளுக்கும் விண்ணப்பிக்கலாம் எனவும், தமிழ் வழியில் படித்த மாணவர்களும் MBBS BE படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ரஷ்யாவில் உள்ள பல்கலைக்கழகங்கள் சேருவதற்கு CET மற்றும் IELTS போன்ற முன் தகுதி தேர்வுகள் தேவையில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.